வணக்கம் நண்பா, நான் உங்கள் இளையா டிஜிட்டல் இளையராஜா வாசுதேவன். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ ஸ்மஜ்ஜி பற்றி தான். ஒரு சின்ன ஃபோட்டோ வந்து யூடியூப்பில் வந்து ரன்னிங்கில் இருக்கும்போது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த ஃபோட்டோ தான் இது. உங்களுக்கெல்லாம் பிரபலமாக வந்த படம் தான் அது. அதுலேருந்து டான்ஸிங் குரோஸ்னு ஒரு கேரக்டர் ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ மேலே ஒரு டிஜிட்டல் பிரிண்ட் பண்ண எனக்கு ஒரு சின்ன அபிப்பிராயம், அதுக்காக தான் எடுத்துருக்கேன். அதை வீடியோவாக உங்களுக்கு கொடுக்கணும், ப்ளஸ் அடிஷ்னலாக தமிழ் லாங்குவேஜில் ஸ்பீச்சாக கொடுத்துடலான்னு ஒரு முடிவு பண்ணி தான் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் ரெக்கார்ட் பண்ணாததுக்கு காரணம் வந்து டைமிங் தான். இருந்தாலும் இப்போ டைம் இருந்தது, அதனால கொஞ்சம் ஸ்பீச் கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்னு தான் எடுத்த ஃபோட்டோஸை கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணது உங்களுக்கு தெரியும், ஃபெதர்ஸ் என்ன கொடுப்பானு, ஃபெதர் வந்து 1.51 அப்படி கொடுத்து ஃபெதர் கட் பண்ணி ஒரு பேக்ரவுண்ட் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் கலர் கரெக்ஷன் ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம சொல்கிறது தான். பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் தேவைக்கேற்ப, பிரைட்னஸ் வந்து ஃபோட்டோவை பொறுத்து இருக்குது. டார்க்காக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். எல்லா வீடியோஸும் கொடுத்துருக்க ஃபார்மேட் தான். ஒவ்வொரு வீடியோ கணம் மாதமுன்னா அடுத்து லெவல்ஸில் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். லெவல்ஸ் அண்டு கர்வ்ஸ் கண்ட்ரோல் எம் கண்ட்ரோல் சி இரண்டு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பிரைட் கலர் பேலன்ஸ் எல்லோ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொஞ்சம் ரெட்டு. எப்பவுமே வந்து ஹைலைட் வந்து ப்ளூ கலர் யூஸ் பண்ணணும், அதுதான் ஹைலைட் கலர் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஸ்மெஜ் தான் நான் எப்பவுமே யூஸ் பண்ணுறேன், என்னோடய ப்ரஷ் நான் சொல்லியிருக்கேன். ஸ்மெஜ் படுத்த முடியும் கண்டிப்பாக ஃபோட்டோ வந்து ஷார்ப்னஸ் அன்ஷார்ப் ஷார்ப்பில் போய்ட்டு அன்ஷார்ப் பண்ணிடணும். தென் நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் ஸ்மெஜ் டூல் எடுத்து செட்டிங்ஸில் வேக்கம் பேட் யூஸ் பண்ணுறேன்னா ட்ரான்ஸ்ஃபர் கண்டிப்பாக ஆன் பண்ணும். ட்ரான்ஸ்ஃபர் ஓகே பண்ணிவிட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ப்ரிண்ட் ப்ரெஷர் அது ஆஃபில் இருக்கா பார்த்து செக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அந்த ப்ரிண்ட் ப்ரெஷர் ஆன் பண்ணணும். இது நான் சொல்கிறது வேக்கம் பேட். வேக்கம் பேடு யூஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ப்ரிண்ட் ப்ரெஷர் ஆனில் இருந்தால் மட்டும்தான் அது ஒர்க் ஆகும். வேக்கம் பேடுக்கும் மவுஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, ஒர்க்கு வந்து மவுஸ் நல்லா தான் இருக்கும். இப்போ கற்றுக்கிறதுக்கு வந்து ஒரு கிளாஸ் முடிச்சுட்டு வரீங்கன்னா ஒரு 3 மந்த்ஸ் ஆகும்னா, வேக்கம் பேடில் நீங்கள் கற்றுனா ஒரு 3 டேஸில் அந்த எஃபெக்ட் கிடைக்கும். மவுஸில் பண்ணுறது ஒரு கண்டிப்பாக ஒரு பெயிண்டராக இருக்கணும் ஆசைப்படலாம், மேக்ஸிமம் இருப்பாங்க. பட் வேக்கம் பேட் யூஸ் பண்ணால் பெயிண்டராக இருக்கணும் அவசியம் இல்லை. டிஜிட்டல் பெயிண்டிங் கற்றுக்கணும் ஒரு ஆர்வம் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் போதும், ஈஸியாக கற்றுக்கலாம். சேம் கேட்டகரி தான் நானும். இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள், அதிகமாக நான் பெரிய மறைக்கிற விஷயம் எதையும் கிடையாது, எல்லாம் ஓப்பனாக தான் வச்சுருக்கேன். வேக்கம் பேட் யூஸ் பண்ணும்போது ஸ்ட்ரென்த்து மேலே நம்ம வைக்கிறது ஸ்ட்ரென்த் 65-70 சொல்லுவாங்க. மவுஸ் யூஸ் பண்ணும்போது மட்டும் தான் நம்ம பர்சன்டேஜ் யூஸ் பண்ணுவோம் 62-70. வேக்கம் பேடுக்கு வந்து அப்படிலாம் கணக்கு இல்லை, ஏன்னா நம்ம கண்ட்ரோல் பண்ணுறத பென்னு வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணுற, அந்த வேக்கம் பேடர் பென்னு கொடுக்குற ப்ரெஷர் வச்சு தான் அது ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகும். இப்போ நம்ம எடுத்தவொன்னே ஆன் பண்ணுறது என்னோடய சைட்லேருந்து ஸ்மெஜ் ஆரம்பிக்கணும்னா அதை கண்டிப்பாக நான் நோஸ்லேருந்து ஆரம்பிப்பேன். ஒரு ஃபிகர் வரைகிறேன்னா நோஸ்கிட்டேருந்து ஆரம்பித்தா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும், ஏன்னா நோஸ் கிளியராக எடுத்துட்டுனா அடுத்து ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம கிளியராக வந்துடுவோம். ஃபைனலாக ஐஸ் பண்ணால் தான் ஒரு படத்துக்கு அந்த உயிரோட்டம் கொடுக்கும், அது ஃபைனலாக பண்ணிக்கலாம். இப்போ நோஸ் தான், நோஸ் கரெக்டாக நம்ம எடுத்துட்டாலே ஒவ்வொரு பார்ட் நோஸ்லேருந்து தான் இப்படி லெஃப்ட் ரைட் டாப் பாட்டம்னு, ஆனால் நோஸ் தான் ஸ்மெஜ் பண்ணுறதுக்கு என்னென்னா, ஒரு தடவை பண்ணுறீங்க ஹெவியாக ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஹெவியாக பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் லைட்டாக என்ன பண்ணுங்க, ஒரு 2 டைம்ஸ் பண்ணுங்கள் லைட்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆயில் எஃபெக்ட் கிடைக்கும், ஸ்மெஜ் நீட்டாக இருக்கும். ஸ்மெஜ் நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டீங்கன்னா கலர் வைக்கணும் அவசியமே இல்லை, ஸ்மெஜ்ஜே உங்களுக்கு ஒர்க்கு அவுட்புட் கொடுத்துரும். நிறைய பேர் இந்த கலர் பேலன்ஸ் கலர் எப்படி கொடுக்குறீங்க, ஃபஸ்ட்டு ஸ்மெஜ் நீங்கள் கிளியராக கொடுத்துட்டாலே உங்களோட ஒர்க்கு நீங்கள் வந்து 70% பண்ண மாதிரி. ஸ்மெஜ் கரெக்டாக கிளியராக இருந்துட்டால் கலர் நீங்கள் எந்த கலர் சூஸ் பண்ணாலும் உங்களுக்கு அது செட் ஆகும், அதில் உட்காரும். ஸ்மெஜ் நீங்கள் பண்ணும்போது அதாவது சொல்லுவாங்கல்ல திருத்திரியாக இருக்குன்னு சொல்லுவாங்க அங்கங்கே, அது மாதிரி இருந்தால் எந்த கலர் கொடுத்தாலும் அந்த கலர் எடுக்காது, அவுட்புட் நல்லா இருக்காது. என்னோடய அட்வைஸ், எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மேக்ஸிமம் பொறுமையாக பண்ணுங்கள். ஸ்மெஜ் டூல் இந்த டூல் தான் பண்ணுங்க, எந்த விஷயத்தாலும் பண்ணாலும் வரும். பட் நான் ஏன் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா, இது பிகினர்ஸ் கற்றுக்கவங்களுக்கு இந்த ப்ரெஷ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ரெஷ்ஷோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. சப்போஸ் அப்படி இல்லை எனக்கு பர்சனலாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் அந்த ப்ரெஷ் லிங்க் கொடுக்குறேன். ஸ்மெஜ் பண்ணும்போது டார்க்கான ஏரியா வந்து நல்லா டார்க் பண்ணி பண்ணுங்கள், லைட்டாக இருக்கிற ஏரியா லைட்னஸ் அதிகமாக கொடுங்க. ரெண்டுமே பிரித்து கொடுக்கும்போது
தனித்தனியாக அந்த கலர்ஸை பிரித்து கொடுக்கும்போது உங்களுக்கு ஒர்க் அவுட்புட், அதாவது நம்ம பெயிண்டிங்கில் எப்படி சொல்லணும்னா டீட்டெயில்னு சொல்லுவாங்க. டீட்டெயில் ஒரு படத்துக்கு பெயிண்டிங், டிஜிட்டல் பெயிண்டிங் பண்ணால் டீட்டெயில் கண்டிப்பாக அவசியம். டீட்டெயில்னால் ஒன்றுமே இல்லை, சின்ன விஷயந்தான். இருக்கிற விஷயத்த கரெக்டாக கிளியராக அவுட்புட் எங்கே ஹைலைட் பண்ணுமோ அங்கே ஹைலைட் பண்ணி கொடுக்குறது, எங்கோ லைட்டிங் இருக்குமோ அதாவது ஹைலைட் கொடுக்குறது, ஷேடோஸ் வந்து டார்க்காக இருக்கிற இடையே தான் ஷேடோஸ்னு சொல்லுவாங்க. இதுக்கு இடையில் இருக்கிறது தான் மிட்டோன்ஸ். மிட்டோன்ஸ் தான் நம்ம ஸ்மெஜ் பண்ணுற ஏரியா, மேக்ஸிமான ஏரியா மிட்டோன்ஸ் ஒர்க்கு தான். அதோடய கலர் வந்து ஸ்கின் கலரில் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸ்கின் கலர் வந்து எப்பவுமே உங்களுக்கு இந்த ரெட்டும் ஆரஞ்சு கலரும் ப்ரௌன் இந்த மூணு கலந்த மாதிரி அந்த டோன் இருக்கும், அதுதான் ஸ்கின் கலர்னு சொல்லுவாங்க. ப்ராக்டிக்ஸ் பண்ண போனால் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். கலர் நமக்கு முக்கியம் இல்லை, ஸ்மெஜ்ஜு கிளியராக பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். ஒரு பெயிண்டர்ஸ் முக்கியமான விஷயமே ஸ்மெஜ்ஜு தான் ஃபஸ்ட்டு. ஸ்மெஜ்ஜு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அனைத்து நெக்ஸ்ட் அடுத்த கட்டத்துக்கு என்ன தேவைப்படுமோ அதை கற்றுக்கலாம். வீடியோ பாருங்க, உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் சேனல் மூலமாக கேளுங்க. அப்படியெல்லாம் பர்சனலாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன். அதுக்கு ரிப்ளை பண்ணாத ஆள் இல்லை, எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். நான் அந்த இது அந்த விஷயத்தில் கொஞ்சம் கரெக்டாக இருப்பேன். அப்படி ரிப்ளை பண்ணுறது வந்து சொல்ல வார்த்தையால் சொல்ல முடிய விஷயத்த கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுவேன். அப்படி இல்லை கால் மீன் மெசேஜ் கூட நீங்கள் கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் எடுத்து உங்களுக்கு தேவை எனக்கு தெரிஞ்ச விஷயத்த கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணி உங்களுக்கு டவுட்ஸை நான் க்ளியர் பண்ணுவேன். இதுமாரி உங்களுக்கு கற்றுக்கிற ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு எனக்கு கால் பண்ணி, ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது, டைரக்ட் கிளாஸ் இருக்குது. இதில் நான் என்ன சொல்லுவேன்னா ஆன்லைன் கிளாஸுக்கு எடுக்கிற வீடியோஸ் கொடுப்பேன், ப்ளஸ் ப்ளகின்ஸ் சாஃப்ட்வேர், அடுத்தது அந்த வீடியோவும் உங்களுக்கு ஷேர் பண்ணி உங்களுக்கே கொடுத்துருவேன். இது ஆன்லைன் கிளாஸில் இருக்கிறேன், ஜூம் ஆப்பில். நெக்ஸ்ட்டு டைரக்ட் கிளாஸ் வந்து பாண்டிச்சேரியில் தான் இருக்கிறேன், பாண்டிச்சேரி விழுப்புரம் ரெண்டு ஏரியாவில் எடுக்கிறேன் ரெகுலராக. அவங்களுக்கு ரூம் இருக்குது, ஃபுட் அலவன்ஸ் இருக்குது, ப்ளஸ் எனக்கு எடுக்கிற வீடியோ உங்களுக்கு கொடுத்துருவேன். ப்ளகின்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் நான் என்ன யூஸ் பண்ணுறோம், ப்ரெஷஸ் அதெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவேன். இது வந்து அது டைரக்ட் கிளாஸ். ஃபீஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எதாவது வேணும்னா நீங்கள் டைரெக்டாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் சொல்கிறேன். மேக்ஸிமம் விஷயத்தை இதெல்லாம் சொல்லிட்டாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. சில விஷயங்கள் சொல்ல முடியும், சில விஷயம் உங்களுக்கு கிளாஸ் அட்டன் பண்ணால் தான் பார்க்க முடியும். சொல்கிறதோட பார்க்குறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒரு நல்ல அனுபவம் கிடைக்கும். ஏன்னா எந்த இடத்துல எந்த சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்ட்டு பேசுகிறதுக்கு, உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கோ, அதுக்கு நான் பதில் சொல்கிறதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதிகமான காஸ்ட்லாம் இல்லை. நான் எனக்கு நான் என்ன கற்றுக்கணும்னோ அந்த ப்ரைஸோட நாலில் ஒரு பங்கு தான் நான் ஃபீஸாக வாங்குகிறேன். அதனால் அதிகமான ப்ரைஸ் இருக்காது. விருப்பம் உள்ளவங்க கற்றுங்க, இல்லை எனக்கு லைட்டாக டீட்டெயில்ஸ் சொன்னாலும் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், அதுக்கான பதில் நான் சொல்கிறேன். அப்படி அவசியமே இல்லைன்னு நீங்கள் என் வீடியோஸ் பார்த்தாலும் உங்களுக்கு மேக்ஸிமம் 50% ஆன கிளாஸ் உங்களுக்கு வீடியோஸில் இருக்கும். அதுக்கு மேலே அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னு ஆசைப்பட்றவங்க கண்டிப்பாக கிளாஸ் அட்டன் பண்ணால் நல்லாயிருக்கும். சில விஷயங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். கிளாஸ் எடுக்கிறேன்னா அது வந்து நான் கம்பைன் கிளாஸ் எடுக்க மாட்டேன், எல்லாமே செப்பரேட் தனித்தனியாக தான் கிளாஸ் எடுக்கிறேன். என்ன ரீசன்னா கம்பைன் கிளாஸ் எடுத்தேன்னா சில டவுட்ஸ் இருக்கும், கேட்குறதுக்கு வந்து சந்தேகப்படுவாங்க, அசிங்கப்படுவாங்கன்றதுக்காக தான் ஆன்லைனில் டைரக்ட் ஆன்லைன் கிளாஸில் தனித்தனி நபர் மட்டும் தான் கிளாஸ் எடுக்கிறேன். அதனால தான் அந்த ப்ரைஸு. கம்பைன் கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப லோ ப்ரைஸாக போட்டு எடுத்தாலாம், பட் சில டவுட்ஸ் நான் கேட்குறதுக்கு அசிங்கப்படுவாங்க, குரூப்பில் பேச முடியாது. அதனால தான் இந்த கிளாஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக இந்த ஐடியா பண்ணியிருக்கேன். இப்போ நான் பண்ணுறது பார்த்துட்டு இருக்க ஒர்க் பாருங்கள். ஹைலைட் கீழே மீஸ் இருக்குது, இந்த பக்கம் லெஃப்ட் சைடு நோஸ் இருக்குது, நோஸ்க்கு கின் இருக்குது, அதாவது அந்த சதை கண்ணம், அந்த கண்ணத்துக்கு டார்க்காக இருக்குது, நோஸ்க்கு இந்த பக்கம் டார்க். அப்போ சென்டர் லைட் வேணும், அதனால் லைட்டிங் வச்சு அந்த ஒர்க்கு போடுறோம். ஃபுல்லாக ஒயிட்டாக பண்ணினா லைட்டிங் எல்லா இடத்துலையும் காட்டின மாதிரி தெரியும். எந்த பக்கம் லைட்டிங் இருக்கோ அந்த பக்கம் மட்டும்தான் அந்த ஒயிட் இருக்கும், லைட்டிங் கலர் இருக்கும். ஒர்க் பண்ணணும், டார்க்காக இருக்கிற இடத்த கண்டிப்பாக அந்த கிளியராக ஒர்க் பண்ணால் தான் அந்த லைட்டிங் கண்டிப்பாக தரணும். இப்போ நான் பண்ணுற இடத்த பாருங்கள், கீழே டார்க் இருக்குது, மேலே ஹைலைட்ஸ் இருக்குது, செகண்ட் மிட் டோன், இந்த மூணு கலர் பிரித்து காட்டணும். அப்போ பிரித்து காட்டும்போது தான் அந்த ஒர்க்கு வந்து ஹைலைட் ஆகும். இப்போ இது என்ன, ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மொபைலில் எடுத்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஃபோட்டோ தான் இது. இந்த ஃபோட்டோக்கு இவ்வளோ குவாலிட்டியாக எடுக்க முடியுமா நான் பாருங்கள், எடுக்க முடியும், எடுத்திருக்கேன். இன்னும் ஹெச்டி ஃபோட்டோஸ் இருந்தால் இன்னும் எவ்வளோ எஃபர்ட் கொடுக்கலாம், லோ குவாலிட்டி ஃபோட்டோ எவ்வளோ பண்ணலான்னு அடுத்தடுத்து வீடியோஸில் போடுறேன். வீடியோஸை பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. நீங்கள் என்னோடய வீடியோஸ் கம்ப்ளீட்டாக தொடர்ந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் அந்த பெல் ஐக்கனில் ஆல்ன்றதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களை நோட்டிஃபிகேஷன் வரும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோஸ் எடுக்கிறதுக்கு காரணம் கற்றுக்கிறதுக்காக தான்,
கற்றுக்கிறவங்களுக்கு சின்ன ஒரு ஐடியா கொடுக்கும், அட்லீஸ்ட் ஒரு 50% ஐடியா கொடுக்க நம்பிக்கையில் தான் போட்டிருக்கேன். சும்மா ஒன்று ரெண்டு வீடியோஸ்லாம் போட இவருக்கு 165 வீடியோஸ் மேலே போட்டிருக்கேன். எல்லாமே டிஜிட்டல் பெயிண்டிங் தவிர்த்து வேறு எந்த வீடியோஸும் போடலை. அதனால் யூஸ்ஃபுல்லாக இருக்க இந்த வீடியோஸ் நீங்கள் பயன் பண்ணுங்கள், பாருங்கள். வீடியோஸ் பார்க்குறதோட நீங்கள் பொறுமையாக ஸ்கிப் பண்ண பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல என்ன ப்ரெஷர் யூஸ் பண்ணுறாங்க, கலர் என்ன யூஸ் பண்ணாங்க பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கள், இடையில் என் ஸ்பீச் இருக்கும். இப்போ கொஞ்சம் வீடியோஸ் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன், போயின்னு தான் இருக்குது. பாருங்கள், கண்ணுக்கு பண்ணும்போது என்னென்ன ஒர்க்கு நடக்கிறது, அந்த இடத்துல என்ன பண்ணலாம், அதுக்கு என்ன ரிசர்வேஷன், சாரி இந்த ஃபோட்டோ ஒர்க் பண்ணுறது என்ன ரிசர்வேஷன் இருக்கும்னா, நான் வந்து 250 வச்சுருக்கேன் ரிசர்வேஷன், 250 சைஸ் வந்து 15:10 அப்படி தான் வச்சுப்பேன். இது நான் பண்ணுறேன், எனக்கு இது போதுமானதாக இருக்குது. ரொம்ப ஓவர் ஹை குவாலிட்டியாக ரெசல்யூஷன் இருந்தால் ஒர்க் பண்ணுறது கஷ்டம், ரொம்ப லோவாக இருந்தாலும் ஒர்க் பண்ணுறது கஷ்டம். நம்ம எப்படி அந்த ரெசல்யூஷன் எடுத்து ஒர்க் பண்ணால் நம்ம ஜூம் பண்ணும்போது நமக்கு அந்த ஃபோட்டோஸ் உடையும் ஜூமில், அந்த லெவலை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெசல்யூஷன் மாற்றி வச்சுக்கிறது நல்லதாக இருக்கும். அதிகமாக ரெசல்யூஷன் வச்சால் ஒர்க் பண்ணலாம், பட் ஹேங் ஆகும். இப்போ நம்ம வந்து பென்டூலில் வச்சு கட் பண்ணுறேன், இது எதுக்கு கட் பண்ணுறேன்னா, கட் பண்ணாமலே இந்த ஒர்க்கை பண்ணலாம், ஒரு சேஃப்டியாக அந்த ஒர்க் பண்ணலாம், நீட்டாக இருக்குன்றதுக்காக கட் பண்ணி ஒர்க் பண்ணால் அந்த ஏரியாவை பிரித்து நம்ம ஒர்க் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் கண்ணுக்கிட்டலாம் ஒர்க் பண்ணும்போது இன்னும் அதிகமாக இருக்கும் இந்த விஷயம், அப்போ தான் வந்து டீட்டெயில் கிடைக்கும். கட் பண்ணுங்க, அதுக்கு ஃபெதர்ஸ் வந்து ரெண்டு கொடுங்க, ரெண்டு கொடுத்தா கரெக்டாக இருக்கும். ஒன்று வந்தால் ஷார்ப்பாக இருக்கும், அதாவது நைஃபால் வெட்டின மாதிரி இருக்கும் பிளேடால், அப்படி இருந்தால் ஒர்க் பார்த்தா நேச்சுரலாக தெரியாது. அதனால் நீங்கள் 2 கொடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு நேச்சுரலாக தெரிகிற மாதிரி இருக்கும். 2 கொடுத்து ஃபெதர் 2, அது கண்ட்ரோல் F6 கொடுத்தீங்கன்னா ஷார்ட்கட், அதை யூஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் நீங்கள் யூடியூப் ஃபோட்டோஷாப் தெரிஞ்சுன்னா கொஞ்சம் ஷார்ட்கட்ஸை யூஸ் பண்ணிங்க, உங்களோட ஒர்க்கு கொஞ்சம் ஸ்பீட் அதிகரிக்கும். தொடர்ச்ச வீடியோஸை பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது வீடியோஸில் டவுட்ஸ் இருந்தாலும் மெசேஜ் பண்ணுங்கள். இல்லை இது இன்றைக்கி இந்த மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் பண்ணுறதோட எனக்கு பர்சனல் என் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், சேனலில் இருக்குது, மேலே டிஸ்பிளேலாம் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம், ஸ்க்ரீனில் இருக்குது, பார்த்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அந்த வீடியோஸ் பண்ணுறேன். சில இடத்துல வந்து கற்பனைகள், அதாவது க்ரியேட்டிவ் யூஸ் பண்ணணும், அப்போ தான் ஃபோட்டோஸோட அவுட்புட் நல்லாயிருக்கும். ஃபோட்டோஸ்லேருந்து கொஞ்சம் மாறுதலாக இருக்கணும், ஆனால் ஃபோட்டோஸோட சப்ஜெக்ட் மாறக்கூடாது, ஒர்க் என்ன கொடுத்துருக்குமோ அது மாறக்கூடாது, அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஸ்மெட்ச் பண்ணணும். பின்வரும் வீடியோஸுகள் இன்னும் அதிகமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி வீடியோஸ் போடுறதுக்காக பிளான் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக போடுவேன். முக்கியமான விஷயம், நம்ம சேனல் வந்து மானிட்டேஷன் கிடச்சிருக்கு, எனக்கு மிக்க முதல் வெற்றி நினைக்கிறேன் இந்த இதில், மானிட்டேஷன் கிடச்சிருக்கு, அதுக்கான க்ரெடிட்ஸ் உங்களுக்கு தான், நீங்கள் பார்த்ததால் தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதனால் உங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ச்சி வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.